எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பத்தி என்னன்னா, நான் கடலுக்கு போய் 18-19 வருஷம் ஆயிருச்சு, இன்ன வரை இந்த மீனை சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு தான் முதல் முறையா இந்த மீனை நான் சமைச்சு சாப்பிட போறேன். அப்படி இந்த மீன் வந்து சாப்பிட கூடாத மீனா நீங்க இப்பதான் சாப்பிட்டு பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய மீன் தான். ஆனா நான் ஒரு மீனவனா இருந்து இன்ன வரை இந்த மீன்களை நான் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு இந்த மீன் நம்ம கையில கிடைச்சிருந்துச்சு, உடனே நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றேன். இந்த மீனை சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, எல்லாருமே வந்து இவர் என்ன மீனை சமைச்சு சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்திருப்பீங்க. நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய மீன் வந்து கிளாத்தி மீன் தாங்க. கிளாத்தி மீன்ல ஏரள வகையான கிளாத்தி மீன்கள் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போற கிளாத்தி மீன் வந்து செருப்பு கிளாத்தின்னு சொல்லுவோம் நம்ம பகுதியில. இந்த மீனை தான் நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். ஒரு சில பேர் வந்து இந்த மீன்களை சமைச்சு சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் சமைச்சு சாப்பிட போறோம். பாப்பா, மீனை வெட்டிடுமா? சாப்பிடுவியா? இந்த மீன் சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? நீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டது இல்லையாக்கு? அப்பவே சாப்பிட்டது இல்ல. இன்னைக்குதான் முதல் முறையா சமைச்சு சாப்பிட போறோம். இந்த மீனுக்கு சைடில் இருக்கக்கூடிய தூவி பகுதியை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா இதோடைய தோல் பகுதியை உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதான் கிளாத்தி மீனுமா? பாத்தீங்களா, ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி சடார்னு வந்துடும். இந்த மீனுக்குமா செதில் இருக்காது, இதோடைய தோல் வந்து நல்ல ரப்பாவே இருக்கும். பாருங்க மக்களே, இப்போ இந்த மீனில் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு கழிவுலாம் போகாது. இதோடைய தோல் பகுதி தான் கழுவி போகும். அதே மாதிரி நார்மலாக எல்லா மீனுக்கும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த குடல் பகுதியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். இந்த மீனை வந்து நம்ம பொடுசு பொடுசாக வெட்டி சமைக்கலை, இதை வந்து முழுசாக தான் நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். ஒரு வழியாக இந்த மீனை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணேன் எல்லாருமே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வந்து இந்த மீனை க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிடணும். இப்போ இந்த மீனை நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வந்து பொரிச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம்.
நம்ம மீனை வந்து நல்ல அழகா வெட்டி எடுத்தாச்சு சுத்தமா நம்ம மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு வேளை வந்து பொரிக்கிறதா வேளை போய் பொரிச்சு சாப்பிடுவோம் இப்போ இந்த கிளாத்தி மீனை நம்ம பொரிச்சுடுறதுக்கு வந்து முளகாய் பொடியும் பெப்பர் பொடியும் தான் எடுத்துறோம் இத கலந்து தான் வந்து இந்த மீன் மேல தடவி நம்ம பொரிச்சுடுக்க போறோம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம மசாலாவை வந்து மீன்ல தடவியாச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுப்போம் இஸ்மா மீன் சாப்பிடுவியா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடணும்மா சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கலாமோ தோசைகளுக்கே பெருசாக இருக்கு பாத்து வேலை வரைக்கும் எடுக்கிறாங்க ஏன் பயப்படுற மிஸ்மா தியா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பட்டாம்பூச்சியா அந்த பாட்டு காடுங்க பாப்போம் தியா நீ பாடு பாப்போம் நீ தியா இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடுவியா அதே மாதிரி ஆடு மீன் வெந்துருச்சு சாப்பிடுவோமா தியாமா மீன் வெந்துருச்சு சாப்பிடுவோமா தா கிடையாது
பீஸ் பீஸா எடுக்கிற மாதிரி வந்து கட்டிங் பண்ணிருப்பேன் பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா தான் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் என்னதா சாப்பிடுங்க செமையா இருக்க உண்மைக்குமே வந்து கிளாத்தி மீன் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் சொன்னனும் பார்க்காம நீங்க ஒரு நேரம் வாங்கி சமைச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் உங்களுக்குலாம் யார் இது சொல்லி கொடுத்தா செமையா இருக்குன்னு நம்ம பகுதியிலேயே இந்த கிளாத்தி மீன் வந்து கிலோ வந்து 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரையும் வந்து விலை போய்கிட்டு இருக்கு மீனுடைய டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி தான் இந்த மீனுடைய விலையும் போகுது நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க மீனை கிளீன் பண்றதுமே எளிமையான வேலை தான் எல்லாருமே வீடியோல பாத்திருப்பீங்க அந்த மீனுடைய தோலை உரிச்சோம் அவ்வளவு வெட்டினோம் சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்டாச்சுங்க பொறுத்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க குழம்புக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல ஆனா இந்த மீனை சாப்பிட்ட எல்லாருமே வந்து பொறிச்சு சாப்பிடதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் முதல் முதலா நான் ட்ரை பண்ணும் போது கூட இந்த மீனை பொறிச்சு சாப்பிடுற மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கண் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் பழைய கஞ்சி மீன் பொரியல் வேற லெவலுங்க எப்படி இருந்துச்சு தியா தண்ணியா வேற தண்ணியா